மழை, இடி, புயல் காற்று, தொடர்ந்தது நிலச்சரிவு. ஐயோ, ஒரே குடும்பத்தில் 6 குழந்தைகள் நிலச்சரிவினால் மண்ணடியில் புதையுண்டு போயினர். அடாலி செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். மிஷினரியாக அமெரிக்காவை விட்டு இந்தியாவிற்கு வந்தார். தன் கணவர் டேவிட் லீயுடன் வங்காளத்தில் பணியாற்றினார். லீ குடும்பத்தின் 6 குழந்தைகளும் டார்ஜிலிங்கில் தங்கி படித்துக் கொண்டிருக்கும் போது ஏற்பட்டதே அக்கொடூர துயர சம்பவம். அடாலி தன் பிள்ளைகள் அனைவரையும் இழந்தார். வாழ்க்கையின் சோகம் அவருக்கு ஒரு வேகத்தை கொடுத்தது. கிறிஸ்துவிற்காக தான் செய்ய வேண்டிய பாகத்தை உணர்த்தியது. வங்காளத்தின் ஆதரவற்ற குழந்தைகள் மீது கனிவான தாகம் ஏற்பட 100 மேற்பட்ட குழந்தைகளின் தாயாக மாறினாள். 1943-44 ஆண்டுகளில் வங்காளத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தின் போது பசியினால் வாடிய 522 குழந்தைகளை அரவணைத்து ஆதரித்தார். அத்தனை குழந்தைகளுக்கும் உயர்வான கல்வியை அளித்தார். வங்காள காசநோய் தடுப்பு இயக்கத்தில் அதிக பொறுப்பு ஏற்று தீவிரமாக செயல்பட்டதால் அடாலிக்கு அரசாங்கமே தங்கப்பதக்கம் பரிசளித்து அவரை கௌரவித்தது. தன்னை அழைத்த தேவனுக்கு உண்மையுடன் உழைத்தார் அடாலி. இவர் விடுதியில் படித்த ஒருவர் பேராயராக மாறினார். பலர் தலைமை ஆசிரியர்களாகவும் மற்றும் பலர் உயர் பொறுப்புகளையும் பெற்றனர். வங்காளத்தில் எழுப்புதல் ஏற்பட அடாலியும் காரணமானார். லீ ஞாபகார்த்த மிஷன் என்ற பெயரில் அவர் ஆரம்பித்த பணி இன்றும் தொடர்கின்றது. பிரியமானவர்களே, இழப்பிலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்கின்றீர்களா? இதுவரைக்கும் கர்த்தர் செய்த உதவிக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். இனி அவர் செய்ய போகும் உதவிக்கும் நன்றியுள்ளவர்களாயும் நம்பிக்கையுள்ளவர்களாயும் இருப்போம். ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பதை நான் என்றும் உணர்ந்து கொண்டு உம்மோடு இருக்க அருள் செய்யும். ஆமேன்.